அன்பு நெஞ்சங்கள் அனைவரையும் மிஸ்டர் மீசை கிச்சன் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, மலேசியாவில் ஒரு சின்ன மார்க்கெட்டுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க வந்தோம். அங்குள்ள காய்கறிகளில் வந்து சில காய்கறிகள் வந்து நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அதனால தான் வந்து அதே வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அதுலேயும் பாருங்கள், பீட்ரூட்டு பீட்ரூட் வந்து இந்த மாதிரி வந்து ரோஸ் கலரில் பீட்ரூட் பார்க்குறது வந்து ரொம்பவே ஒரு அரிதானது தான். உருளைக்கிழங்கும் வந்து ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள், இது மாட்டோடைய கொம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு வெஜிடபிள் தான். இதை அவிச்சு இதனுடைய பருப்பை வந்து சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை வந்து நான் வரும் வீடியோக்கில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய் வந்து ஒரு அஞ்சு விதமான கத்திரிக்காய் வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்குது. இந்த கத்திரிக்காயில் இந்த நீளமான சைஸில் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காயில் வந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கத்திரிக்காய்னாலே வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது கம்மி தான். இப்போ அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ கத்திரிக்காய் வந்து ரெண்டு பீஸ் கத்திரிக்காய் வந்து வாங்கியாச்சு. அடுத்து நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டையும் கத்திரிக்காய் வச்சு வந்து நம்ம எனக்கு இந்த ரெசிபி செய்ய போகிறோம். ரெண்டு கத்திரிக்காய் வாங்கியிருக்கோம், இப்போ ரெண்டு நாட்டுக்கோழி முட்டையும் வாங்கியாச்சு. அடுத்து மசாலா வாங்கிடுவோம். எல்லா மசாலாவும் அங்கே இருக்குது. நமக்கு தேவையானது வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ரெண்டு தான் தேவை இருக்குது. மஞ்சள் தூள் வந்து ஒரு 25 கிலோ பாக்கெட் வந்து நம்ம எடுத்துருக்கோம். மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூளும் ஒரு 25 கிலோ பாக்கெட்டு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம். இப்போ இந்த பொருட்களை வச்சு தான் வந்து ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த வாங்கின பொருட்கள் எல்லாமே பணத்தை கொடுத்துட்டு வெயிட் பண்ணாமல் நம்ம கிச்சனுக்கே நம்ம போயிடுவோம். வாங்க. முதல்ல வந்து இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கத்திரிக்காயை வந்து நம்ம 3 பீஸ்களாக கட் பண்ணி அந்த கத்திரிக்காயில் வந்து நடுவில் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நீள வாக்கில் வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுருவோம். எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு ஒரு ஃபில்டருக்கு மாற்றி தண்ணி நல்லா வடியை விட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. கத்திரிக்காயில் தண்ணி நிற்கக்கூடாது, நல்லா வடியை விட்டுருங்க. இப்போ நம்ம வாங்கின அந்த நாட்டுக்கோழி முட்டையை உடச்சியால் ஊற்றிடும். ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நாட்டுக்கோழி முட்டை உங்களுக்கு கிடைக்காட்டி வந்து நீங்கள் சாதாரண முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்தாச்சு. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க, நல்லா வந்து ஒரு வாசனையாக இருக்கும். அடுத்து உப்பு, இந்த கத்திரிக்காய் தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்குங்க. உப்பு அதிகமாக சேர்த்துறாங்க, கரெக்டான உப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதில் சேர்த்துருங்க. அடுத்து மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. அடுத்து மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு. கைகளால் வந்து மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் ரெசிபியோட பதம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவும் கெட்டியாக வரக்கூடாது, அதுபோல் வந்து ரொம்பவும் தண்ணியாக வரக்கூடாது. தண்ணி வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆயில் வந்து எல்லாம் சேர்த்துவோம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மசாலா போட்டு வச்சுருந்தேன் அந்த கத்திரிக்காய் பீஸ்களை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அதை சேர்த்துருவோம். இந்த கத்திரிக்காய் நம்ம ஆயிலில் போட்டவுடனே அடுப்பை நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம எல்லா கத்திரிக்காயும் இந்த ஆயிலில் போட்டுட்டு நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் ஃப்ரையோடைய டேஸ்ட் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காயை போட்டு கரண்டியால் வந்து லேசாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. பாருங்க நம்முடைய கத்திரிக்காயை வந்து ரொம்ப சூப்பராக வந்து பொரிஞ்சு வருது பாருங்கள். நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி வந்து கத்திரிக்காயை கட் பண்ணி அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இவ்வளோதான் இந்த பொருட்களை போட்டு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சுட சுட நீங்கள் குழந்தைகளுடைய குடும்பத்தோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஃபில்டருக்கு மாற்றி வந்து இந்த ஆயில் வந்து நல்லா வடியை விட்டு சுட சுட நீங்கள் பரிமாறி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீடுகளை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்களை எங்களுக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டைலையும் அதுபோல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலையும் சேர இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்போடு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க. அதுபோல் நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம சிம்பிளான ஸ்டைலையும் டிஃப்ரெண்டான ஸ்டைலையும் செய்கிற நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோக்களை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோக்களை வந்து உங்களுடைய சமையலுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நான் சந்திக்க நண்பர்களே. தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மிஸ்டர் மீசே கிச்சன்.